ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய மூத்த விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி எதற்காக உலகக்கோப்பைக்கு பிறகும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து அவர் ஓய்வு பெறல, அதற்கு யார் காரணம் அப்படின்ற முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணி இந்த 2019 இங்கிலாந்தில் நடந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில அரையிறுதியில தோல்வியை தழுவி வெளியேறினாங்க. இது இந்திய அணியில் உள்ள சீனியர் வீரர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்குச்சு. அதே போல இந்திய அணியின் விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி வயது முதிர்வு காரணத்தினால அவர் இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு முடிவு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற அதிகமான குரல்களும் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் இந்திய அணியில இருந்து 2 மாத விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு ராணுவத்துல பணியாற்றினாங்க. அதன் பிறகும் பாத்தீங்கன்னா அவர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர்ல இடம்பெறல. மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து கிரிக்கெட்ல ஓய்வு அறிவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. தற்போது அதுக்கான காரணங்கள் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி உலகக்கோப்பையில இருந்து விளையாடியதுக்கு பிறகு தொடர்ந்து ரிஷப் பண்ட்டுக்கு தான் இந்திய அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் T20 டெஸ்ட் தொடர்களில் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் ரிஷப் பண்ட் அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளல. அதே போல தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியிலும் அவர் சொதப்பி வந்துட்டு தான் இருக்காரு. இந்த சமயத்துல அவரு 2020 T20 உலகக்கோப்பைக்கு இந்திய அணியின் ஒரு பிரதான விக்கெட் கீப்பரா தயாராவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. மகேந்திர சிங் தோனி இந்த சமயத்துல ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னா ரிஷப் பண்ட தவிர இந்திய அணிக்கு வேறு ஒரு விக்கெட் கீப்பர் கிடையாது. அப்படி அவருக்கு பதிலா ஒரு மாற்ற இளம் விக்கெட் கீப்பரை தேர்வு செஞ்சாலும் அவர் 2020 உலகக்கோப்பை போட்டிக்குள் இந்திய அணிக்கு முழுவதுமா தயாராவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அதன் காரணத்தினால ரிஷப் பண்ட் தற்போது தொடர்ந்து அனைத்து விதமான போட்டிகளிலும் வாய்ப்பு வழங்கப்படுது. அதை அவர் சரியா பயன்படுத்தி கொள்ளாம இதே போல மோசமான ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி மீண்டும் இந்திய அணிக்காக விளையாட வந்து 21 உலகக்கோப்பைக்கான போட்டியில கலந்து கொள்வாங்களாம். ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் ரிஷப் பண்ட் இதுவரைக்கும் 19 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி வெறும் 3 முறை தான் 30 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. அவருடைய ஃபார்ம் இதே சமயத்துல தொடரும் பட்சம் மகேந்திர சிங் தோனி கண்டிப்பா அணிக்குள்ள வருவாங்க அப்படின்னு தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதே போல இந்திய அணி 21 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்பாக வெறும் 20-25 T20 போட்டிகளில் மட்டுமே விளையாட இருக்காங்க. அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி ரிஷப் பண்ட் ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்திய அணியில இடம் பிடிப்பாங்க. அதே சமயம் மகேந்திர சிங் தோனி அந்த சமயத்துல தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.